மக்கிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபின்னி. இன்னைக்கு வந்து நீயா நானா முகங்கள்ல நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன முடிங்க அப்படியே குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, சகாயராணியோட இருக்கும். வணக்கமா. வணக்கம். நீங்க வந்து அந்த நீயா நானா பார்ட்டிசிபேட் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் வழக்கமா இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் குவஸ்டின், எல்லாருக்கும் இதான் கேட்போம். எனக்கு பிடிச்சிருந்துச்சுதான், அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நான் வேற எந்த இதுவும் அந்த மாதிரி ஷோஸோ டிவி அந்த மாதிரி எதுவுமே வந்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைமு. அதுவும் இந்த டாபிக் வந்து இது ஸ்க்ரோல் ஆனோடனே, டிவியில் ஸ்க்ரோல் ஆனோடனே கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணணும்னு ஒரு எல்லாருக்கும் கீழே அடிச்சுட்டு இருக்கும். அது எனக்கும் இருந்துச்சு. அந்த இதெல்லாம் கிஃப்ட் கொடுத்தது, அந்த சாங்ஸ் போட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். இந்த மாதிரி ஹோம் தியேட்டரில் தனியாக கேட்கணுங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்தா யார் வீட்லையாவது ரொம்ப ஒரு ரிச்சாக இருப்பாங்களே, அவங்க வீட்டு எப்போ போகும்போது பார்த்தா பாடிட்டு இருக்கோம் அந்த இளையராஜா சாங். அந்த வீட்டை விட்டு நவரே எனக்கு மனசு வராது. அது பட்டு ஒருத்தங்க வீட்டில் இன்னும் ஞாபகம் இருக்கு. என்னது இன்னும் ஒரு பாட்டு, தீபாவளி மூவில இருந்து கண்ணன் வரும் வேலை மாலை, அந்த சாங் வந்து எதுக்கு சொல்றேன், இளையராஜா சாங் இல்ல, அந்த மூவி வந்து அந்த இதுல கேட்டுட்டு இருந்தேன் அவங்க வீட்டுல. பார்த்தா அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு, என்னன்னா அப்படி தனித்தனியா மியூசிக் ஒரு மாதிரி இப்படி ஒரு இதெல்லாம் கேக்குமா அவ்வளவுதான். அப்ப இத வந்து இளைய சாங்ல கேட்டா எப்படி இருக்கும்னு தோணும் இல்ல, அப்ப ஏற்பட்டதுதான் அந்த இது. அப்படி ஒரு ஃபில் சவுண்ட்ல அந்த மாதிரி ஒரு சமையலியா நான் கேட்பேன் நினைச்சேன். அதான் அது போட்டவனே எனக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. அவங்க கண்ணுக்குள்ள மூடுங்கன்னு சொன்னவனே சரி, ஏதோ சம்திங் எனக்கு போது அந்த சாங் வேற ப்ளே பண்ணுவாங்க. அது போயிட்டு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா அதை அனுபவிச்சிருந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய முடிஞ்சு ஓப்பன் ஐஸ் ஓப்பன் பண்ணோடனே இது நடந்துச்சா, எனக்கே ஒரு இமேஜின் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு என்னையே அறியாம பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு இளையராஜா சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் தான். வேற நான் எனக்கு நான் எது மைண்ட் ஒரு மூட் வந்து ஒரு இதாக சேடா இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை என்னை டைவெர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சாங்ஸ் தான் கேட்பேன். இப்போ என்ன எதுக்கு வந்து இங்க கூட்டு வந்திருக்காங்கன்னா, ஃபினி வந்து பயங்கரமா ஆங்கரிங்கும் பண்ணுவாரு, அதோட சேர்த்து சமயம் பாடுவாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால வந்து உங்களுக்கு ஒரு பாடல் இப்போ நான் வந்து டெடிகேட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனால ஷோ வந்து நம்ம ஒரு ராஜா சார் சாங்கோடு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணிப்போம், சரிங்களா? ராஜராஜ சொல்லுங்க. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், சிந்தாமரை சிந்தேன் மழை என்னாவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் நான், எனையாலும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இப்போ உங்க லைஃப் ஸ்டைல வந்து சிங்கிள் மாமா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணதை வந்து ஷோவில் நிறைய சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்து ராஜா சார் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான பர்சனாக இருந்தார் உங்கள் லைஃப்பில்? அது கண்டிப்பாக சொல்லணும் தான். இது எனக்குன்னு இல்லை, அந்த சிங்கிள் மாம்னா அந்த மாதிரி ஒரு எல்லா ஒரு சோகம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதுலேருந்து டக்குன்னெலாம் அப்படி மீண்டு வந்துடவே முடியாது. ஒரு எனக்கே ஒரு 2 இயர்ஸ் ஆகும் ஆச்சு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கெலாம் கொஞ்சம். அப்போது என்னென்னா இப்போ எப்படி நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கிறது, வேற எதில் டைவெர்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிக்கணும். எனக்கு பெருசு பாட சுத்தமாக தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப ரசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷியோராக பிடிக்கும் எனக்கு. இளையராஜா ஹிட்ஸ், இளையராஜா 80s அந்த மாதிரி அதே அந்த மாதிரியே தான் லேட்டாக வச்சிருப்பேன். அதுல மனிதர்கள் சில நேரம் அந்த மறுபடி நலமலை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதை கூட பாடுங்க. மனிதர்கள் சில நேரம் நிறமாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கணம் தவறாகலாம், விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு, இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம், கிளியே நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். நான் பிறந்தது வந்து பாபநாசம், பெரிய ஃபேமிலி எனக்கு. அப்பாவோட வந்து 7 சித்தப்பா எனக்கு, 3 அத்தை, பெரிய ஃபேமிலி. அப்பா தான் மூத்தவங்க. ஸோ அந்த மூத்த பேத்தி நான். அதே மாதிரி அம்மா சைட்லயும் பார்த்தா 3 மாமா,
ரெண்டு சித்திங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி தான். இளையராஜா சாரோட முகம் வந்து சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல நல்லா நீங்க ஏஜ் வந்த அப்புறம் தான் வந்து? கண்டிப்பா சின்ன வயசுல இருந்தே இருந்து, சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். நாங்க ஸ்டடிஸ் ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பார்த்தா பேக்ல பெஞ்ச்ல உட்காந்துட்டு கிளாஸ்ல வந்து சாங்ஸ் பாடிக்கிட்டே இருப்போம். அது வேற பிள்ளைங்க பாடுவாங்க, அந்த ரசிச்சுட்டு. அப்ப வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு மூவி, அந்த எனக்கு என்னை தாளாட்ட வருவாள்னு அது எங்க வீட்டுல ஒழிச்சது, ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட நீங்க பாடுங்க. பூவிழி பார்வைகள் மின்னல் காட்டினால், ஆயிரம் ஆசைகள் எண்ணில் ஊட்டினால், ஏனோ ஏனோ நெஞ்சை பூட்டினால், இரவும் பகலும் என்னை வாட்டினால், இதயம் அவள் பெயரில் மாற்றினால், வழியோரம் விழி வைக்கிறேன், என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ. ஆக்சுவலா இந்த சாங் வந்து அபவுட் ஒன் சைட் லெவல் இருக்கு. ஒரு ஆண் காதலர் வந்து பெண் காதலர் நினைச்சு பாடி வைப் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நீங்க ஏன் வைப் பண்ணீங்க? அது வந்து அது மேட்டர், அதெல்லாம் தெரியாது. மியூசிக் மேட்டர், மியூசிக் சூப்பர். ராஜா சார் மியூசிக் அறியறது வாய்ஸ் நாகப்பட்டினத்துல வந்தாங்க ஆபீஸ்ல போன் இருக்குல்ல, இந்த லேண்ட்லைன் இருக்கு இல்லையா, அங்கேயிருந்து பண்ண முடியாது, நம்ம பண்ண அட்டன் பண்ணல. சோ எங்க அண்ணன் வந்து வச்சிருந்தேன் இந்த லேண்ட்லைன் எங்க வீட்டுல இருக்கும். அப்ப என்னன்னா, எங்க அண்ணன் வந்து சரி பேசட்டும் விட்டு, அது அப்ப எல்லாம் கொஞ்சம் பேசுறது அலோ பண்ணாதான் பேசுவாங்க இல்லையா. அப்ப உடனே லேண்ட்லைன் இருக்கும், மாப்பிள்ளை கிட்ட பேசினாலும் சரி பேசட்டும் விடுங்க, அதனால என்னன்னா பர்மிஷன் கொடுத்துச்சு அவ்வளவுதான். அதுல இருந்து பார்த்தா மேரேஜ் முடிஞ்சு பில் வந்துச்சு, 2 மந்த்ஸ் பில் வரும். எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப கேர் லவ்வபிள். அது இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகி போயிட்டு கோச்சுக்கிட்டு வராங்க, சண்டை போட்டு, அது மாதிரின்னா எனக்கு என்னன்னே தெரியாது உண்மையாவே. அந்த அளவுக்கு ரொம்ப கேர். நாங்க போனோடனே படிக்கணும் வச்சாங்க, மறுபடியும் வந்து எம்எஸ்சி வந்து மறுபடியும் அங்க வந்து இதுல கரஸ்ல போகணும் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியில எல்லாரையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன், அவங்களுக்கு பிடிச்சிருந்து. அதே மாதிரி எங்க மாமியார் வந்து அவங்க உடம்பு சொல்லாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, நான் தான் பாத்துப்பேன். நாங்களே அந்த ரோலை நான் போய் அங்க நான் எடுத்துட்டேன், அதை நான் போய் பார்த்தேன். எங்க நாத்தனாரெல்லாம் கூட சொன்னாங்க, அவன் அளவுக்கு பாத்துக்குது ராணின். அதனாலயே மேபி அவங்க ஃபேமிலிக்கே எனக்கு பிடிச்சிருந்தது. இதயம் ஒரு மூவி அப்போ இருக்கும் இல்லையா, அது ஓடி இதய முரளி, அப்ப அது ஃபேமஸ், அவங்களுக்கு அது பிடிக்கும், பண்ணி பாத்துட்டே இருப்போம். அந்த நான் பர்டிகுலரா சொல்லுவேன், அந்த இது பொட்டு வைத்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டே இருப்பேன். அசை போடும் முள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும். அப்படியெல்லாம் இருந்துச்சுதான். அப்போ ரெண்டு மேரேஜ் போய் அது இந்த பையன், சின்ன பையன், ஒரு 2.5 இயர்ஸ் இருந்த குட்டியா. அப்ப பார்த்து அவங்க வேலைக்கு போயிட்டு வரும்போது இதுலதான் ஆக்சிடென்ட்ல தான் இருந்தாங்க, 2-வீலர்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல இருந்தாங்க. அது பெரிய ஷாக் தான். அது வந்து எப்படி சொல்றது, அந்த டிவில எல்லாம் கட்டுறது டப்புன்னு இது வெடிக்குங்கிற அந்த ரேஞ்சுக்கு இருந்ததுதான். அந்த சின்ன பையன் வந்து அந்த 2.5 வயசு
பேசினா அப்போ ஸ்கூலே போகல அந்த பையன். அப்போ நாங்கள் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மில் பசங்களை பார்க்க ரொம்ப ஆசை. பெரிய பையன் ஸ்கூல் போயிடு பேக்லாம் மாட்டிட்டு யூனிஃபார்ம் போட்டு போவான், சின்ன பையனை அதே மாதிரி ரொம்ப ரசிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தாலும் யூனிஃபார்ம் போட்டு அவன் போகணும் அப்படின்னு பார்க்க நினைப்பாங்க. ஆனால் பார்த்தா அவங்க ஒரு 2.5 இயர்ஸில் இருந்தாங்களா, ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மந்த்தில் ஸ்கூலில் அவனை சேர்க்குற மாதிரி அந்த யூனிஃபார்ம் போட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்கூலுக்கு போனான். அப்போ என்ன, நான் ஒரு டே ஃபுல் அன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதியிருக்கேன். எல்லாரும் ஏன் திடீர்னு என்ன என்னன்னு கேட்டாங்க. என் மைண்டுக்கு மட்டும் தான் தெரியும், அவன் சொல்லுவாங்க இல்லையா, டிஸ்கஸ் பண்ணுவான், அதை பற்றி ரொம்ப ஃபீல் இது சொல்லுவாங்க ஆசையாக. ஸோ அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கேன். 2 இயர்ஸ்லேயே வந்து அவங்க ஜாபுக்காக நான் வெளியூர் போய் ஸ்டடி படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா சின்ன பசங்க அம்மா கிட்ட தான் விட்டுட்டு போனேன். அப்போலாம் பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ என்ன ஃபீல் இருக்குன்னா, இப்போ அப்பா இல்லை நம்ம விட்டுட்டு வெளியூர்னா அப்பா பிள்ளைங்களுக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மா அந்த ஃபீல் வந்துடுமே. யார் எல்லாரும் வந்து ஒரு வீக் டேஸில் அந்த மாதிரி வரவே மாட்டாங்க, லீவ் 1 மந்த் ஒன்ஸ் தான் வருவாங்க. அந்த இதில் இந்த ஒசூரில் படிச்சு ட்ரைனிங் மாதிரி போட்டிருந்தாங்க ஜாபுக்காக. அப்போ நான் மட்டும் என்னென்னா சாட்டர்டே சண்டே அந்த 1 வீக்லி ஒன்ஸ் வந்துட்டே இருப்பேன். அந்த அவ்வளோ லாங்காக இருந்தாலும் இப்போ பிள்ளைங்களுக்காக வந்துட்டே இருப்பேன். அது அது மட்டும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணது. ஃபுல்லாக அவங்க இருக்கும்போது எல்லாமே அவங்களே தான் பார்ப்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, A to Z எனக்கு ஒரு வெளியில் போய் வாங்கக்குள்ள எதுவுமே தெரியாது, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நான் அப்படியே ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ திடீர்னு ஒருத்தவங்க இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணுங்கிறது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வரும் இல்லையா. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும். இப்போ பர்டிகுலராக லேடிஸ் நிறைய ஃபேஸ் பண்ண முடியும், அதில் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு தோன்றுறது என்னன்னா, இவங்க சின்னதாக இருக்கிறதுனால தானே இப்படி கொஞ்சம் இருக்குது. பசங்க பெரிய பெரியாளான்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பின்னாடி ஒரு 2 பையங்க பெருசாக வந்துட்டு தான் அது எப்படி இருக்கும். நம்ம குட்டியை அழைச்சிட்டு நம்ம ஒரு இதாக எங்கே போயிட்டு இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் இல்லையா. அதனாலயே என் மைண்டுக்குள்ளே சரி வளரணும் வளரணும் வளரணும். ஸ்கூல்லலாம் போயிட்டு அழுதுட்டே தான் இருப்பேன். இந்த கிச்சன் அங்கே இருக்கும், அங்கே டீ கொடுப்பாங்க 11 o'clock, அங்கே போயிட்டு கிச்சனில் அழுதுட்டே தான் இருப்பேன். இதுக்கெல்லாம் இடையில என்னைய வந்து நான் இது பண்ணிக்கிறது வந்து சாங்ஸ் கேட்டேன். அவ்வளவு கஷ்டமான டைம்ல என்ன மாதிரி சாங்ஸ் கேட்டிங்க ராஜா சார்? இந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த இப்போ பாட்டெல்லாம் கேட்டுருவோம், அதில் அழகு மலர் ஆடனா ஒரு ஆட அந்த சாங்கில் ஒரு வேர்ட்ஸ்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஜீவன் அது அப்போ அப்போ அந்த மாதிரி டைமில் அதெல்லாம் எனக்கு நினச்சி பார்த்தேன் அந்த சாங்ஸ் எல்லாம். முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய், ஓ என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய், நெஞ்சில் கண்ணன் வைத்தாய். நீ இல்லை என்றால் என் வானில் என்றும் பகல் என்று ஒன்று கிடையாது. அன்பே நம் வாழ்வில் பிரிவென்பதில்லை, ஆகாயம் ரெண்டாய் உடையாது. இன்று காதல் பிறந்த நாள், என் வாழ்வில் சிறந்த நாள், மனமாலை சூடும் நாள் பார்க்கவே ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே நீயே வாழ்கிறேன். இளையராஜா சாங்கோட சாரோட வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். எம்பாட்டு எம்பாட்டுன்னு அவங்களே படிப்பாங்க. இதயம் ஒரு கோயில் அவங்க சாங் 2 வெர்ஷன் வரும். இதயம் ஒரு கோயில் அந்த சாங்ல வந்து இன்னொரு சிங்கர் பாடிப்பாங்க. இளையராஜா சார் இளையராஜா சார் வாய்ஸ்ல பாடுவேன். எனக்கு இளையராஜா சார் வாய்ஸ்ல பாடின பர்டிகுலரா அதை தேடி வச்சு அதை வச்சுப்பேன். பசங்களை வளர்க்கறதோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து இருந்திருக்காதுன்னு நான் நம்புறேன். அதுலயும் சின்ன சின்ன விஷயம் வந்துருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஃபாதர் மிஸ் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பசங்க வந்து இருக்க முடியாது இல்லையா. கண்டிப்பா இவ்வளவுதான் சிரிச்சுட்டே இரு. நான் இவ்வளவு தூரம் ஒரு சிரிச்சுட்டு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னா,
பிள்ளைங்க சின்னதுல பிள்ளைங்க அவங்க நான் அம்மா அழுதாங்கன்னா பசங்க என்ன ஒரு எப்படி ஒரு இருக்கும் நான் ஃபீல் பண்ணி பாத்துக்குவேன் நம்ம பிள்ளைங்களா இருந்தா எப்படி இருக்கும்னு. இப்ப நம்ம அம்மா அழுகுறாங்கன்னா எனக்கு எங்க அம்மா அழுதாங்கன்னா எனக்கு ரொம்ப அப்படியே மன கஷ்டம். அப்ப அதை நம்ம குடுக்கலாமா அவங்களுக்குன்னு தோணிடும். அதனால என்ன பண்ணுவாங்க நான் அப்பில இருந்தே அழுதது இல்லை அவ்வளவு அவாய்ட் பண்ண டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவேன். ரொம்ப ரேரா நைட்ல எப்பயாச்சும் அந்த மாதிரிதான் அழுவேன் பாருங்களேன் அப்பவே. அப்போ அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம அழுதாலே அவங்க ஃபீல் பண்ணுவோம்னு நினைச்சிட்டே நான் அந்த அழுகிறதே விட்டுட்டேன். ஆனா மனசுக்குள்ள அந்த இது எப்பயாச்சும் தோணும் இல்லையா அந்த மாதிரி டைம் தான் ரிலாக்ஸ் பண்ணுறது அண்ணன் அப்படி போயிடுறது அண்ணன் வீட்டுக்கு அப்படி அப்படி நான் ரிலாக்ஸ் பண்ண ஏதாவது பண்றது இல்லையா நம்ம அழுது அவங்களுக்கு அந்த சோகத்தை காட்டி அந்த வருத்தத்தை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காகவே நான் அதை அந்த இல்லை அந்த ஹாப்பியாவே கொண்டு வந்துடணும். ஷோலே வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க இது மாதிரி உங்களுக்கு என்ன ஹாப்பின்னு கேட்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க போட்டோ ஆல்பத்தை வந்து நான் பார்ப்பேன் பார்த்துட்டு சந்தோஷப்படுவேன். அப்ப அது கோபி சார் கேட்டாங்க எப்படி ஆல்பத்தை பார்க்கும்போது இது ஃபீல் ஞாபகம் வந்து ஒரு ஃபீல் தானே வரும் எப்படி ஹாப்பியா நீங்கன்னு கேட்டாங்களே அது அந்த பாயிண்ட் தான் எனக்கு இருக்கு. அது என்னன்னா நம்மளுக்கே ஏதாவது ஆயிருமோ அந்த ஃபீல் இருக்கும் நம்மளே அதை அக்செப்ட் பண்ண முடியாத அளவு பெரிய ஒரு இது இருக்கும். அப்ப என்ன பண்ணுவேன் நான் ஆக்சுவலி அதை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன். நானா என் மைண்ட என்ன செய்வேன்னா அது இதை நினைக்கூடாது நினைக்கூடாது அவங்க இந்த மாதிரி பேசுவாங்கல்ல அதை நினைக்க கூடாது நினைக்க மைண்ட் அப்படி நினைக்கவே கூடாது. ஆள் பத்தி நான் பார்க்க மாட்டேன். அவங்க இறந்தாலே இந்த இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த போட்டோஸ் நான் அதெல்லாம் வைக்க கூடாதுன்ட்டு அந்த ஊர்ல அன்னைய டேக்கு வந்து இந்த இது மாதிரி அங்க அங்கெல்லாம் அந்த போஸ்டர் அதை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது அந்த போட்டோ அதுல வந்து அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணவே முடியாதுன்னு நான் பர்டிகுலரா சொல்லியிருக்கேன். சொல்லி எந்த போட்டோஸை நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட இருக்கும் போட்டோ ஆல்பத்தை நான் எடுத்து பார்த்ததே இல்லை. பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில்லை ராகங்கள் கோடி கோடி எதுவும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவினி இசையே மலராய் நாளும் சூட்டுவேன். Thank you.